ஓம் சாந்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியை நாம் இன்று பார்ப்போம் அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே இறைவனை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகின்றோம் இஸ்லாமியர்கள் அல்லா என்று அழைக்கிறார்கள் இந்துக்கள் சிவன் என்று அழைக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் பரமபிதா என்று இறைவனை அழைக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற தர்மத்தில் வேறு வேறு பெயர்களில் அழைத்தாலும் இறைவன் ஒருவர்தான் நாம் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள்தான் நாம் சிவன் என்று அழைக்கின்றோம் அதனால் சிவ் என்றால் ஒளி இறைவன் ஒளி வடிவமாக இருக்கின்றார் அதாவது நாம் ஆத்மா உயிர் என்று அழைக்கப்படும் ஆத்மாதான் நாம் அந்த ஆத்மாதான் நாம இருக்கின்றோம் அந்த ஆத்மாதான் இப்படி உடல் எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது ஆத்மா என்பதை மறந்துவிட்டு உடல் என்ற தேக உணர்விலே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது கலியுகமாக இருக்கின்றது அதனால் துன்பங்கள் அதிகமாக இருக்கின்றன இந்த கலியுகத்தை முழ்காடாக இருக்கும் இந்த கலியுகத்தை இப்போது இறைவன் வந்து தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இந்த கலியுகந்தான் மீண்டும் சக்தியுகமாக சொர்க்கமாக மாற இருக்கின்றது அதனால் நாம் எல்லோரும் இப்போது கலியுக குணங்களான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற தீய குணங்களால் ஆட்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாம் அதனால் தூய்மையான குணங்களை நாம் இப்போதே நடைமுறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கெல்லாம் இந்த ஞானத்தை இந்த யோகத்தை கற்றுக்கொள் கொடுப்பதற்காக அந்த இறைவனே சிவனே வந்து நமக்கு ஆசிரியராகவும் நமக்கு குருவாகவும் இருந்து நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் அவர் மேலும் நமக்கு அனைத்து தர்மத்தில் உள்ள சகோதர ஆத்மாக்களுக்கும் அவரே தந்தையாக இருக்கின்றார் ஓம் சாந்தி இப்போது நாம் இறைவன் கூறிய முரளியை பார்ப்போம் அவர் நம்மை எந்த அளவிற்கு தூய்மையாக கூறுகிறார் என்று கேளுங்கள் இறைவன் கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே பல தேகதாரிகள் மீதிருக்கும் உங்கள் அன்பை நீக்கி தேகமற்ற ஒரே தந்தையான இறைவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படி இறைவனை மட்டும் நீங்கள் நினைவு செய்தால் உங்களுடைய அனைத்து அங்கங்களும் அதாவது அனைத்து கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சியாக தூய்மையாக ஆகிவிடும் என்று இறைத்தந்தை கூறுகின்றார் கேள்வியைப் பற்றி இப்போது கேள்வியை பார்ப்போம் யார் தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களோ அவர்களது அடையாளங்கள் என்ன இப்போது யாரெல்லாம் தெய்வீக குலத்தைச் சார்ந்தவர்கள் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வது அதன் அடையாளம் என்ன என்பதை பற்றி இறைவன் இப்போது கூறுவதை கேட்போம் பதில் தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்குத்தான் இந்த பழைய உலகத்தின் மீது எளிதாகவே வைராக்கியம் ஏற்பட்டுவிடும் அதாவது இந்த பழைய உலகத்தை பிடிக்காது அவருக்கு ஏன் கலியுகம் இவ்வளவு துன்பம் கொடுக்கின்றது இந்த உலகத்தை விட்டு நாம் எப்போது சொர்க்கத்திற்கு செல்வோம் என்ற ஆசையில் இருப்பார்கள் இரண்டு அவர்களது புத்தி எல்லையற்று இருக்கும் சிவாலயம் செல்வதற்காக அவர்கள் தூய்மையான மலர்களாக ஆவதற்கான முயற்சிகளை செய்வார்கள் மூன்று எந்த அசுரத்த நடத்தைகளும் அவர்களிடம் இருக்காது தீய குணங்கள் அவர்களிடம் இருக்காது எந்தவித அசுர காரியங்களையும் செய்யவில்லைதானே நீங்கள் என்ற தனது கணக்கை வைப்பார்கள் தந்தையிடம் உண்மையை கூறுவார்கள் எதையும் இறைவனிடம் மறைக்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் தெய்வீக குலத்தைச் சார்ந்தவர்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் பாடலை கேட்போம் என்னை அவரிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது என்ற பாடல் கூட இருக்கின்றது பாடல்களை கேட்டிருக்கின்றீர்களா என்னை தந்தையிடமிருந்து யாருமே பிரிக்க முடியாது நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் இந்த நாடக மேடத்தில் நடிக்க வருவதற்கு முன்னால் நாம் எல்லோருமே சிவலோகத்தில் பரலோகத்தில் அமைதி தாமத்தில் அமைதியான நம் வீட்டிலே தான் எல்லோரும் இருந்தோம் அங்கு நாம் அமைதியாகத்தான் ஆத்ம வடிவத்திலே இருந்தோம் ஆனால் இந்த பூமியில் பிறவி எடுத்து நடித்து நடித்து இப்போது நம்முடைய தூய்மையை இழந்து விட்டோம் ஓம் சாந்தி இப்போது இந்த எல்லையற்ற விஷயமாகும் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றன உலகில் பலரை நினைவு செய்கின்றார்கள் பல தேகதாரிகள் மீது அன்பு வைக்கின்றார்கள் தேகமற்றவர் நம்முடைய இறைவன் தேகமற்ற நம் சிவத்தந்தை ஒரே ஒருவராவார் அவர்தான் அனைத்து தர்மத்தில் உள்ள ஆத்மாவிற்கும் இறைவனாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார் அவர்தான் பரமபிதா பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகின்றார் நீங்கள் இப்போது அந்த ஒரே ஒரு தந்தையிடம் மட்டுமே புத்தியின் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீங்கள் தூய்மையடைய முடியும் தான் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்யக்கூடாது நாம் இப்பொழுது காதலன் காதலி அம்மா தந்தை தாய் சகோதரன் இப்படி உறவினர்களை நண்பர்களையும் நினைத்துக்கொண்டும் கொண்டும் பிரிவால் வாடிக்கொண்டும் இருக்கின்றோம் நாம் பிரிந்து வாடத் தேவையில்லை நாம் எப்போதுமே ஒரே ஒரு தந்தையின் நினைவில் இருந்தோம் என்றால் அதாவது இறைவனின் நினைவிலே இருந்தோம் என்றால் நம்மை துன்பம் நெருங்காது நாம் தந்தையின் நினைவை விட்டு நாம் பிரியும் பொழுதுதான் நமக்கு துன்பம் நேரிடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் இப்போது தேக உணர்விலே மூழ்கி கிடக்கின்றோம் அதனால் இறைவனுடைய இந்த ஞானத்தை கேளுங்கள் பிராமணர்களுக்கு உணவு கொடுப்பது போன்றவைகள் அனைத்தும் கலியுகத்தின் வழக்கங்களாகும் அங்கிருக்கும் வழக்கங்கள்தான் மற்றும் இங்கிருக்கும் வழக்கங்களும் முற்றிலுமே தனிப்பட்டவையாகும் இங்கு எந்த தேகதாரிகளையும் நாம் நினைவு செய்யக்கூடாது அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் வரை நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு இந்த பழைய உலகத்தில் இருந்து விட்டு நாம் பிரிந்து இருக்க வேண்டும் அல்லது இங்கு இருக்கின்றவர்களை மறந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று தந்தை இப்போது கூறுகின்றார் யாருக்கு என்ன புரிய வைக்க வேண்டும் என்பது நம்முடைய புத்தியில் முழு நாளும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய மனதில் ஞானத்தை கடைந்து கொண்டே இருக்க வேண்டும் பார்கடலான இந்த உலகத்தில் நாம் ஞானத்தை கடைந்து கொண்டே இருக்க வேண்டும் யாருமே அறிந்திராத உலகத்தின் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை இப்போது அழைக்கின்றார் அனைவருக்கும் கூற வேண்டும் தந்தையிடம் இந்த ஞானத்தை நாம் கேட்டு அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் நாம் புரிய வைக்க வேண்டும் கடந்த காலம் என்றால் எப்பொழுது ஆரம்பமானது நிகழ்காலம் என்பது இப்போது எப்படி இருக்கின்றது என்பதுதான் நிகழ்காலம் இருந்து ஆரம்பமான இந்த உலகம் சக்தி யுகத்திலிருந்து இப்போது வரை மற்றும் எதிர்காலத்தில் மீண்டும் என்ன ஆகும் என்பதை உலகத்தில் உள்ள மக்கள் முற்றிலுமே அறியாமல் இருக்கின்றார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள் குழந்தைகள் யார் என்றால் தந்தையை இறைவனை தந்தையாக ஏற்றுக்கொண்டவர்கள்தான் இறைவனுடைய குழந்தைகளாக வந்துவிட்டோம் ஆனாலும் இறைவனுக்கு அனைத்து மனிதர்களுமே மனித ஆத்மாக்கள்தான் இறைவனுடைய குழந்தைகள் அந்த உடல்கள் இல்லை அதனால் சித்திரம் போன்றவைகளை உருவாக்குகிறீர்கள் இது மிகப்பெரிய எல்லையற்ற நாடகமாகும் பொய்யான் அதாவது எல்லைக்குட்பட்ட அந்த நாடகத்தை அதிகம் நாம் சினிமாக்களை உருவாக்குகின்றோம் கதை எழுதுகிறார்கள் நாடகத்தை அமைக்கிறார்கள் ஷூட்டிங் செய்கிறார்கள் ஒருவர் நாடகத்தின் காட்சிகளை உருவாக்குபவர் வேறொருவராக இருப்பார் அதாவது டேரக்டர் ப்ரொடியூசர் இப்படி நடிப்பவர் இப்படி தனித்தனியாக இருப்பார்கள் இந்த ரகசியங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது இப்பொழுது எதுவெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவைகள் மீண்டும் இருக்காது அனைத்துமே விநாசமாகிவிடும் அதாவது இந்த கலியுகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பொருட்கள் உடல்கள் எல்லாமே விடப் போகின்றது ஆக நீங்கள் சக்தியுகத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக காண்பிக்க வேண்டியிருக்கும் அதாவது எதிர்காலத்தில் நாம் என்னவாக ஆக வேண்டும் என்பதை இப்போதே மனத்திரையில் கொண்டு வந்து அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் எவ்வாறு ஆஜ்மீரில் தங்க துவாரகை இருக்கின்றதோ அதிலிருந்தும் காட்சிகளை எடுத்துக்கொண்டு புது உலகை உருவாக்கி பிறகு தனியாக காட்டுங்கள் இந்த பழைய உலகம் இப்போது எரிந்து சாம்பலாகப் போகின்றது இதற்கான சித்திரமும் நம்மிடம் இருக்கின்றதல்லவா மேலும் இந்த புதிய உலகம் இப்போது உருவாகி கொண்டிருக்கின்றது இப்போது நீங்கள் சிந்தனை செய்து நல்ல முறையில் ஞானத்தை கடைந்து உருவாக்க வேண்டும் இதனை நீங்கள் புத்தியிலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தின் மனிதர்கள் புத்தி மனிதர்களுடைய புத்தி இந்த நேரத்தில் முற்றிலுமே கல்புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு புரிய வைக்கின்றீர்களோ இருப்பினும் புத்தியில் அவர்களுக்கு அமர்வது கிடையாது ஏனென்றால் இந்த நாடகம் தயாரிப்பவர்கள் நல்ல அழகான காட்சிகளைத்தான் உருவாக்குகிறார்கள் அவ்வாறு யாருடைய உதவியை அடைந்தாவது சொர்க்கத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக நீங்கள் உருவாக்க வேண்டும் அவர்கள் நல்ல கருத்துக்களையும் கொடுப்பார்கள் யுக்திகளையும் சொல்வார்கள் அவர்களுக்கு புரிய வைத்து மனிதர்களுக்கு வந்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீங்கள் நன்றாக காட்சிகளை உருவாக்க வேண்டும் உண்மையில் சக்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது ஆனால் இப்போது இந்த கலியுகத்தில் எண்ணற்ற தர்மங்கள் இருக்கின்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் இறைவனை வழிபடுகிறார்கள் தெய்வங்களை வழிபடுகிறார்கள் வேறு முறைகளில் வழிபடுகிறார்கள் ஆனால் நீங்களும் வரிசை கிரமமாகத்தான் இருக்கின்றீர்கள் அதாவது இறைவனை நாம் நினைக்கின்றோம் என்றால் அனைவருமே ஒரே தூய்மையாக இருப்பதில்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தால் சிறிய வித்தியாசங்கள் இருக்கின்றது நாம் அனைவருமே இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தாரணை செய்கின்றோம் தேக அபிமானமுடையவர்கள் சீச்சியானவர்கள் என்று கூறப்படுகிறது அதாவது இந்த உடல் என்ற எண்ணம் உள்ளவர்கள் உடல் மீது மோகம் கொண்டு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படி தேக உணர்வுடையவர்கள் அனைவருமே சீச்சி அதாவது தூய்மையற்றவர்கள் என்று கூறப்படுகிறது ஆத்மா அபிமானிகளாக இருப்பவர்கள்தான் அதாவது நாம் ஆத்மா என்பதை உணர்ந்து நாம் நடிப்பதற்காக இந்த உடலை எடுத்திருக்கின்றோம் என்று புரிந்து கொண்டு இந்த உடல் மீது பற்றில்லாமல் இருப்பவர்கள்தான் நறுமணமுடைய மலர்கள் என்று கூறப்படுகின்றது இப்போது நீங்கள் மீண்டும் மலர்களாக ஆகப் போகின்றீர்கள் அதனால் தேக அபிமானம் இருப்பதால் முள்ளாகவே இருந்துவிட்டோம் அதனால் தேக அபிமானங்களை விட்டுவிட்டு நாம் தூய்மையாக மலராக ஆக வேண்டும் அதுவும் வாசனை உள்ள மலர்களாக அனைவருக்கும் நாம் தூய்மை உள்ளவர்களாக காட்ட வேண்டும் குழந்தைகளாகிய நமக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் இருக்கின்றது நம்முடைய எல்லையற்ற புத்தி எல்லையற்ற வைராக்கியமாகும் நமக்கு இந்த விகார உலகத்தின் மீது இப்போது மிகுந்த கோபமும் இருக்கின்றது அட ஏண்டா இப்படி உலகம் இருக்கிறதே என்று நாம் இப்போது வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதனால் இப்பொழுது நாம் சிவாலயம் செல்வதற்காக மலர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் நாம் பூஜைக்குரிய மலர்களாக மாறி நாம் சிவாலயத்தில் நம்முடைய தந்தைக்கு மலராக ஆகி செல்ல இருக்கின்றோம் அவ்வாறு ஆகி கொண்டிருக்கும் பொழுது தவறாக நடந்து கொண்டால் தந்தையிடத்தில் இடத்தில் இப்பொழுது பூதம் அதாவது தந்தையிடத்தில் தூய்மையை அற்றவர்கள் ஆகிவிடும் அதனால் இப்பொழுது பிரவேசமாகி பூதம் பிரவேசமாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் இந்த உடல் என்பது பூதம் என்று சொல்லப்படுகின்றது இந்த பூதத்தை தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நாம் அனைவரும் இப்போது பூதமாக இருந்தோம் இனி பூத உடலை விட்டுவிட்டு நாம் ஆத்மா என்று புரிந்து கொண்டு சிவாலயம் செல்வதற்காக நாம் தூய்மை தூய்மையாக கொண்டிருக்கின்றோம் ஒரே வீட்டில் கணவன் அன்னப்பறவையாகவும் ஆகிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் மனைவி புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் வாழ்க்கை கடினமாகி விடுகின்றது அதனால் நாம் பொறுத்து கொள்ள வேண்டியும் இருக்கின்றது அதாவது இவர்கள் இதத்தில் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அதாவது ஒவ்வொரு காலத்திற்கேற்ப இந்த பூமி எந்த அளவிற்கு தூய்மையை இழந்து வந்ததோ அந்தந்த தூய்மை இழந்த காலத்திற்கேற்பதான் அந்தந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் இந்த பூமியில் பிறவி எடுத்து அந்தந்த தர்மங்களை உருவாக்குகின்றார்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தர்மங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டவைதான் ஆனால் தெய்வீக உலகத்தை சக்தி யுகத்தை இறைவன்தான் இப்போது படைத்து கொண்டிருக்கின்றார் குணங்கள் தூய்மையாக உள்ளன அதனால்தான் தந்தை தினமும் புரிய வைக்கின்றார் தனது கணக்குகளை நாம் தினந்தோறும் இரவில் எழுதி பார்க்க வேண்டும் நாம் டைரி எழுக்கும் எழுதும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றோம் அதனால் நாம் இந்த நாளில் என்ன செய்தோம் இறைவனை எந்த அளவிற்கு நினைவு செய்தோம் எந்த பாவ கர்மங்களும் செய்யவில்லைதானே என்று நம் மனச்சாட்சியை நினைத்து நாமே எழுதி இறைவனிடம் கணக்கை ஒப்படைக்க வேண்டும் இந்த கணக்கை நாம் மனிதர்களுக்கு சொல்ல தேவையில்லை இறைவனுக்கு நாம் எழுத்து மூலமாக எழுதி சொல்ல வேண்டும் இன்று நான் எந்த அசுர காரியமும் செய்யவில்லைதானே முழு ஆயுளுளும் என்ன தவறு செய்திருக்கின்றீர்களோ அதை நீங்கள் கூறுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகின்றார் நாம் இறைவனிடம் பாவங்களை சொல்லி பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று வேறு தர்மங்களில் கூறியிருக்கின்றார்கள் அதே போலத்தான் இறைவனும் சொல்கின்றார் நாம் எந்த தவறை செய்திருந்தாலும் அதை இறைவனிடம் கொல் சொல்ல வேண்டும் அப்போதுதான் நாம் தூய்மையடைய முடியும் அதனை மறைக்க கூடாது யாராவது பெரிய தவறு செய்திருந்தால் பிறகு டாக்டரிடம் கூறுவதற்கு வெக்கம் ஏற்பட்டு விடுகின்றது ஏனென்றால் மரியாதை போய்விடும் அல்லவா சொல்லாமல் இருப்பதன் மூலம் மேலும் நமக்கு நஷ்டமாகிவிடும் மாயை அந்த மாதிரி நம்மை தாக்கி விடுகின்றது சாத்தான் நம்மை பல ரூபங்களில் தாக்குதல் செய்கின்றது அதாவது முற்றிலும் நம்மை அழித்து விடுகின்றது மாயை மிகவும் திறமை வாய்ந்ததாக இருக்கின்றது ஏனென்றால் இது மாயையுடைய உலகம் இது சாத்தானுடைய உலகம் நாம் இப்போது மாற்றானுடைய தேசத்திலே இருக்கிறோம் என்று தந்தை கூறுகின்றார் இது ஐந்து விகாரங்கள் மீது வெற்றியடைய முடியவில்லை என்றால் தந்தை என்ன செய்வார் நமக்கு வழியைத்தான் தந்தை கூற முடியும் நாம் தான் இந்த ஐந்து விகாரங்களை கடந்து நாம் தூய்மையாக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் தந்தை கூறுவதெல்லாம் நான் இப்போது கருணை கடலாக இருக்கின்றேன் காலனுக்கெல்லாம் காலனாகவும் இருக்கின்றேன் பதீத பாவனனே வாருங்கள் என்றுதான் நீங்கள் அழைத்தீர்கள் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று தந்தையை நாம் எல்லா தர்மங்களில் அழைக்கின்றோம் இரண்டுமே எனது பெயர்கள் அல்லவா எவ்வாறு கருணையுள்ளமுடையவனாக இருக்கின்றேன் பிறகு காலனுக்கெல்லாம் காலனாகவும் இருக்கின்றேன் அதாவது இந்த தீயதை அழிப்பவராக இப்போது தந்தை இருக்கின்றார் அதனால் இந்த தீயதவற்றை அழிப்பதற்காக நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் இந்த பாகத்தை இப்பொழுது தந்தைதான் நடித்து கொண்டிருக்கின்றார் முல்லை மலராக்குகின்றார் இப்போது எனில் உங்களது புத்தியிலே அந்த மகிழ்ச்சி இப்போது இருக்க வேண்டும் நீங்கள் அனைவருமே பார்வதிகள் என்று அமர்நாத் கதை கூறுகின்றார் அதாவது நாம் எல்லோருமே இறைவனுக்கு இப்போது நாம் பார்வதியாகி இறைவனைத்தான் நினைக்க வேண்டும் இப்பொழுது நாம் ஏன் ஒருவேளை நினைவு செய்தால் அமர்புருக்கு சென்று விடுவீர்கள் மேலும் நம்முடைய பாவங்கள் இப்போது அழிந்துவிடும் இறைவனை நினைப்பதன் மூலம் நம்முடைய அனைத்து பாவங்களும் எரிந்து கொண்டே இருக்கும் எந்த அளவிற்கு நினைவு செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் எரிந்து கொண்டே இருக்கும் அந்த யாத்திரை செய்வதனால் உங்களுக்கு பாவங்கள் அழிந்து விடாது அதாவது மனிதர்கள் நெடுதூரம் சென்று கால்வழிக்க யாத்திரைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் விரதங்கள் கடைபிடிக்கிறார்கள் அப்படி கடைபிடிப்பதால் மட்டும் பாவங்கள் அழிந்துவிடாது இறைவனை நினைத்துக்கொண்டே எந்த கடமைகளை செய்தாலும் பாவங்கள் கண்டிப்பாக அழியும் என்று தந்தை கூறுகின்றார் இறைவனுடைய நினைவில் இருக்கும் பொழுதுதான் நாம் பாவ கர்மங்களை செய்ய மாட்டோம் இவை பக்தி மார்க்கத்தின் யாத்திரைகளாகும் செலவிற்கு என்ன செய்கின்றீர்கள் என்று குழந்தைகளிடத்தில் கேட்கின்றார்கள் ஆனால் நாம் இப்போது பதில் உரைக்கின்றோம் என்று யாரும் எந்த செய்தியும் கூறுவது கிடையாது இப்போது இப்போது பிரம்மாவின் குழந்தைகளாக நாம் பிராமணர்களாக இருக்கின்றோமெனில் நமக்காக நாமே செலவு செய்து கொள்வோம் அல்லவா நமக்காகவே இராஜ்யத்தையும் ஸ்ரீமத்படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் ராஜ்யமும் நாம் செய்வோம் ராஜயோகம் நாம் கற்கின்றோம் ராஜயோகம் நாம் கற்கின்றோம் என்றால் நாம் தான் செலவு செய்ய வேண்டும் சிவபாபா அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக கொடுக்கின்றார் இதன் மூலமாகத்தான் நாம் இப்போது ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் எந்த குழந்தைகள் நன்றாக இந்த ஞானத்தை படிக்கின்றார்களோ அவர்கள்தான் செலவு செய்வார்கள் அல்லவா நாம் நமக்காக செலவு செய்கின்றோம் நாம் யாரிடத்திலும் யாசிப்பதோ நன்கொடை கேட்பதோ கிடையாது என்று புரிய வைக்க வேண்டும் ஆனால் இவ்வாறு கேட்கின்றார்கள் என்றும் மட்டும் குழந்தைகள் எழுதுகின்றார்கள் அதனால்தான் யாரெல்லாம் முழு நாளும் சேவை செய்கிறார்களோ அவர்கள் இரவில் கணக்கை தந்தையிடம் வைக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் இதற்கு முழுமையாக நமக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் மற்றபடி பலர் வருகிறார்கள் அவர்கள் அனைவருமே பிரஜைகளாக ஆகின்றார்கள் யாரெல்லாம் இறைவனை நினைத்து தூய்மையாக இந்த ஞானத்தை தாரணை செய்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியையும் அடைகிறார்கள் மற்றவர்கள் சாதாரண பிரஜைகளாகவே சொர்க்கத்திற்கும் வருவார்கள் உயர்ந்த பதவியை பிராப்தியாக அடைவார்கள் மிக குறைந்தவர்கள்தான் உயர்ந்த பதவியை பிராப்தியாக அடைவார்கள் ராஜாக்கள் மிக சிலராகத்தான் இருப்பார்கள் செல்வந்தர்களாகவும் சிலர் இருப்பார்கள் மற்றபடி ஏழைகளாக பலர் ஆகின்றார்கள் அதாவது சக்தி யுகத்தில் இந்த சொர்க்கம் முடியும் பொழுது முப்பத்தி மூன்று கோடி ஆத்மாக்கள் தான் இருந்தது ஆரம்பத்தில் சக்தி யுகங்களில் ஒம்போதிலிருந்து பத்து லட்சம் ஆத்மாக்கள் தான் அங்கு வாழ்ந்தார்கள் அங்கு ஒரு சிலர் தான் ராஜாக்களாக இருப்பார்கள் பிறகு மற்றவர்கள் எல்லோருமே செல்வந்தார்களாகவும் பிரஜைகளாகவும் சாதாரண மக்களாகவும் இருப்பார்கள் தெய்வீக உலகத்தில் அவ்வாறு இருப்பார்கள் ராஜ்யம் ஸ்தாபனை இப்போது ஆகி நாம் எல்லோரும் தூய்மை கொண்டிருக்கின்றோம் அதிலும் வரிசை கிரமமாக அனைவரும் தேவைப்படுகின்றார்கள் யாரெல்லாம் எந்த அளவிற்கு தூய்மையாக ஆகின்றார்களோ அவர்கள்தான் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாறுகின்றார்கள் தந்தை இப்போது வந்து இந்த ராஜயோகத்தை கற்பித்து ஆதி சனாதன தெய்வீக ராஜ்யத்தை இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் தெய்வீக தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது இப்போது கிடையாது சொர்க்கமாக இருந்த இந்த பூமிதான் இப்போது நரகமாக மாறிவிட்டது நாம் மீண்டும் இப்போது ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார் ஆக மற்றவர்களுக்கு நாம் இந்த ஞானத்தை புரிய வைக்க வேண்டும் அதற்கு நாம் சித்திரங்களையும் உருவாக்கி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவ்வாறு இருக்க வேண்டும் பாபாவின் முரளியை கேட்கின்றோம் செய்வி நாம் முரளியைக் கேட்டு அடுத்தவர்களுக்கும் இதனை புரிய வைக்க வேண்டும் நாளுக்கு நாள் திருத்தங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன நாம் நம்முடைய மனநிலையை பார்த்து கொண்டே இருங்கள் நாம் எந்த அளவிற்கு தூய்மையாக கொண்டிருக்கின்றோம் என்று புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு மாற்றங்கள் ஆகிக்கொண்டு செல்கின்றது என்று நீங்களே பாருங்கள் தந்தையுடைய ஞானத்தை நீங்கள் எடுத்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் புதிவு கிடைக்கும் தந்தை வந்து அசுத்தத்திலிருந்து நம்மை நீக்குகின்றார் யார் எந்த அளவு பலரை அசுத்தலத்திலிருந்து நாம் வெளியேற்றுவதற்கான சேவை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை நாம் அடைய முடியும் குழந்தைகளாகிய நாம் பால் பாயாசம் போன்று இனிமையாக அனைவரிடமும் பேச வேண்டும் சக்தியுகத்தை விட தந்தை உங்களை இங்குதான் உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார் இதுதான் மிக முக்கியமான இந்த சங்கம யுகம்தான் நாம் தந்தையோடு பாடம் கற்றுக்கொள்ளும் யுகமாகும் தந்தையோடு வசிக்கின்றது இந்த யு க சங்கம யுகத்தில்தான் நாம் இந்த கலியுகத்தில் இருந்தாலும் கலியுக எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நாம் பிராமணர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் ஈஸ்வரனாகிய தந்தை இப்போது நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவருக்கு தனது படிப்பில் புத்திசாலித்தனத்தை காண்பிக்கும் பொழுது தந்தையும் பலசாலி ஆகிவிடுவார் அதாவது மகிழ்ச்சி அடைவார் இப்பொழுது நான் பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழிலில் மட்டுமே செய்வேன் என்று உள்ளத்தில் நாம் அனைவரும் நினைக்க வேண்டும் அந்த உலகிய தொழில் போன்றவைகள் செய்து கொண்டிருந்தாலும் நாம் எண்ணத்தால் முழுமையாக ஞானத்தை தாரணை செய்து இந்த உலகத்தை தூய்மையாக்கும் சேவையில் ஈடுபட வேண்டும் முதலில் சுய முன்னேற்றம் என்பதை செய்யுங்கள் நாம் முதலில் இந்த ஞானத்தை படித்து தூய்மையாக வேண்டும் மிகவும் எளிதானதுதான் மனிதர்களால் அனைத்தையும் செய்ய முடியும் இல்லறத்தில் இருந்தபடியே ராஜிய பதவியை அடைய வேண்டும் ஆகையால் தினமும் தனது கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும் முழு நாளிலும் நமக்கு லாபம் மற்றும் நஷ்டத்தின் கணக்கை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் கணக்கு பார்க்கவில்லை என்றால் சீர்திருந்துவது நாம் தூய்மையாகுவது கஷ்டமாகிவிடும் தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்வது கிடையாது என்றால் எப்படி தூய்மையாக முடியும் யாருக்கு நான் துக்கம் தானே என்று நாம் கணக்கு பார்க்க வேண்டும் தினமும் கணக்கு பார்க்க வேண்டும் உயர்ந்த பதவியாகும் அளவற்ற வருமானமாகும் இது இல்லையென்றால் கடைசியிலே நாம் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கும் இப்போது போட்டி இருக்கின்றதல்லவா சிலர் லட்ச ரூபாய் சம்பாதிக்கின்றார்கள் சிலர் ஏழைகளாகவே இருந்து விடுகின்றார்கள் இப்பொழுது உங்களுடையது ஈஸ்வரிய போட்டியாகும் இந்த கலியுக இல்லை நீங்கள் ஈஸ்வரியா ஈஸ்வரியாக ஆவதற்காக இப்போது போட்டியை நடத்துகின்றீர்கள் இதில் எந்த அளவிற்கு ஓட்டப்பந்தயம் கிடையாது புத்தியினால் அன்பினால் தந்தையை நினைவு செய்தாலே இந்த ஓட்டப்பந்தயத்தில் நாம் வெற்றியடைய முடியும் ஏதாவது தவறு ஏற்பட்டுவிட்டால் விட்டால் உடனேயே நாம் தந்தையிடம் கூறிவிட வேண்டும் பாபா என் மூலம் இந்த தவறு ஏற்பட்டுவிட்டது கர்மேந்திரியங்களின் மூலம் இந்த தவறு ஏற்பட்டிருக்கின்றது இந்த உடலை வைத்து நான் தவறாக தவறு செய்துவிட்டேன் சரியானது எது என்று நாம் தந்தையிடம் கேட்க வேண்டும் தவறானது எது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது தவறான காரியங்கள் செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார் தவறான காரியம் செய்துவிட்டால் பாபாவை அவமானப்படுத்துகின்றீர்கள் என்று அர்த்தமாகிவென்றது பிறகு மன்னிப்பும் கேட்கின்றீர்கள் இறைவனிடத்தில் பாபா மன்னிப்பு கொடுக்கிறார்கள் ஏனெனில் இப்பொழுது தந்தை இங்கு அமர்ந்திருப்பதே உங்களை பற்றிய செய்திகளை கேட்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார் நம்முடைய குறைகளை கேட்டு நமக்கு ஞானத்தையும் கொடுத்து நம்மை தூய்மையாக்கும் காரியங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார் தவறான காரியம் செய்துவிட்டால் உடனேயே தந்தையிடம் கூறிவிடுங்கள் அல்லது தினந்தோறும் இரவில் அன்றைய நாளின் கணக்குகளை எழுதிவிடுங்கள் பாபா இந்த தவறான காரியம் செய்துவிட்டேன் பாதி மன்னிப்பு கிடைத்துவிடும் அப்படி எழுதுவதால் நாம் பாதி மன்னிப்பை அடைந்து விடலாம் பிறகு சிறிய கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது நான் கருணை காண்பிப்பேன் என்பது கிடையாது மன்னிப்பு அல்லது கருணை யாருக்குமே கிடையாது என்று தந்தை கூறுகின்றார் அனைவரும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்கள் விநாசமாகும் கடந்தவைகளும் யோக பலத்தின் மூலம் அழிந்து கொண்டே செல்லும் தந்தையுடையவராக நாம் ஆகி பிறகு தந்தையை நிந்தனை செய்யாதீர்கள் சத்குருவை நிந்திப்பவர்கள் நிலைத்திருக்க முடியாது மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள்தான் நிலையாக இருக்க முடியும் மற்ற இந்த கலியுக குருக்களிடம் ராஜ்யத்திற்கான சந்தர்ப்பம் கிடையாது இங்கு உங்களுக்கு தான் லட்சியம் குறிக்கோள் இருக்கின்றது பக்தி மார்க்கத்தில் எந்த லட்சியமும் குறிக்கோளும் கிடையாது ஒருவேளை அப்படி லட்சியம் குறிக்கோள் இருந்தால் கூட அது அல்ப தான் இந்த ஒரு தான் நாம் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் தந்தையுடைய ஞானத்தை கேட்பதன் மூலம் இருபத்தோரு பிறவிகளுக்கான சுகம் இருக்கின்றது சிறிதளவிற்கான சுகம் எங்கு இருக்கின்றது நாம் இந்த கலியுகத்தில் சம்பாதிப்பது எல்லாம் சிறிய அளவு சுகமாக இருக்கின்றது செல்வத்தின் மூலம் சுகம் கிடைக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி நினைக்க கூடாது எந்த அளவிற்கு துக்கம் ஏற்படுகிறது யாராவது மருத்துவமனை கட்டுகின்றார்கள் என்றால் அவர்கள் அடுத்த பிறவியில் நோய் குறைவாக இருப்பார்கள் இலவச மருத்துவமனைகளை திறக்கிறார்கள் இலவச கண் சிகிச்சை முகாம்களை நடத்துகின்றார்கள் இப்படியெல்லாம் சேவை செய்வதனால் அடுத்த பிறவியில் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றது அதிகம் படித்தவர்களாக இருப்பார் என்பது கிடையாது செல்வமும் அதிகமாக கிடைக்கும் அதற்காக அனைத்தையும் தான தர்மம் செய்கின்றார்கள் சிலர் தர்மசாலை உருவாக்குகின்றார்கள் அன்னதானம் செய்கின்றார்கள் எனில் அடுத்த பிறவியில் அவர்களுக்கு மாளிகைகள் கிடைக்கும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் என்பது கிடையாது ஆக அந்த ஆக தந்தை எவ்வளவு விஷயங்களை நமக்கு இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் சிலர் நன்றாக இந்த ஞானங்களை புரிந்து கொண்டு பிறகு மற்றவருக்கும் புரிய வைக்கின்றார்கள் சிலர் புரிந்து கொள்வதே கிடையாது ஆக தினமும் கணக்கு வழக்குகளை நாம் பார்க்க வேண்டும் இன்று நாம் என்ன பாவம் செய்தோம் இந்த விஷயத்தில் தோல்வி விட்டோம் போன்றவற்றை நாம் எழுதி பார்க்க வேண்டும் தந்தை கட்டளையிடுகின்றார் என்றால் அப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்யக்கூடாது நாம் இப்பொழுது சொர்க்கத்திற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிப்பது கிடையாது பாபாவிற்கு எவ்வளவு குசி இருக்கின்றது நான் வயோகித அதாவது பிரம்மா பாபா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார் நான் வயோகிதனாக இருக்கின்றேன் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் இளவரசனாக ஆவேன் நீங்களும் இந்த ஞானத்தை படுக்கின்றீர்கள் என்றால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும் ஆனால் தந்தையை நினைவு செய்வதே கிடையாது என்றால் எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் தந்தை இப்போது எந்த அளவிற்கு எளிமையான முறையில் புரிய வைக்கின்றார் ஆங்கிலம் போன்றவைகள் படிப்பதற்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கின்றது இது மிகவும் எளிதான விஷயமாகும் இந்த ஆன்மீக படிப்பின் மூலம் நீங்கள் மிகவும் குளிர்ச்சியாக ஆகிவிடுகின்றீர்கள் இங்குதான் நீங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் கர்மேந்திரியங்களை குளிர்ச்சியானதாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு சரீரம் இருக்கிறதல்லவா சிவபாபாவிற்கு சரீரமே கிடையாது கிருஷ்ணருக்குத்தான் சரீரம் இருக்கின்றது அல்லது கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியாகவும் இருக்கின்றது அதனால்தான் அதற்கு பெயர் வைத்து விட்டார்கள் இப்போது நாம் தொடர்பு எப்படி இருக்கும் அவர் இருப்பதே சக்தி யுகத்தில் கிருஷ்ணர் இருக்கின்றார் அவரது அங்கங்களையும் இவ்வாறு குளிர்ச்சியாக ஆக்கியது யார் இதை இப்பொழுது நாம் புரிந்திருக்கின்றோம் ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய நாம் அந்த அளவிற்கு நாம் தூய்மையாக நம் எண்ணங்களை நிரப்ப வேண்டும் ஞானங்களை தாரணை செய்ய வேண்டும் சண்டை சச்சரவுகள் முற்றிலுமே இருக்கக்கூடாது உண்மையையே பேச வேண்டும் பொய் பேசி பொய் பேசினால் அழிந்து விடுவீர்கள் பொய் என்றுமே நிலைக்காது தர்மம்தான் வெல்லும் என்று சொல்வார்கள் உண்மைதான் வெல்லும் தூய்மைதான் நிலையானதாக இருக்கும் தூய்மைதான் நம் கூடவே வரும் பாவங்கள் கூடவே வந்தால் நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் எனவே தூய்மையை சம்பாதியுங்கள் தந்தை இப்போது குழந்தைகளாகிய நமக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார் நல்ல நல்ல சித்திரங்களையும் நாம் உருவாக்குகின்றோம் அது அனைவரிடத்திலும் செல்ல வேண்டும் நல்ல நல்ல பொருட்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று கூறுவார்கள் புரிய வைப்பதற்கு புத்திசாலிகளாக நாம் இருக்க வேண்டும் இந்த சேவை செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும் தனக்கு சமமாக ஆக்குவதற்கு நல்ல நல்ல பிராமணிகளும் ஆசிரியர்களும் தேவை இந்த கலியுகத்தில் அனைவருமே புரியாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு நாம் ஆசிரியர்களாக ஆக வேண்டும் யார் தனக்கு சமமாக மேனேஜர்களாக ஆகின்றார்களோ அவர்களைத்தான் நல்ல பிராமணி என்று கூறலாம் அவர்கள் பதவியையும் உதவி அவர்கள் பதவியையும் உயர்வாக அடைவார்கள் இப்போது குழந்தை புத்திசாலி ச புத்தியுடையவர்களாகவும் புத்திசாலியுடையவர்களாக இருக்க வேண்டும் புத்தியற்றவர்களாக இருக்கக்கூடாது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது இல்லையென்றால் வெளியேற்றி விடுவார்கள் இராவண சம்பிரதாயம் அல்லவா இது நரகமாக இருக்கின்றதல்லவா பின் நாட்களில் சென்றர் அதாவது ஒன்றும் நாட்கள் செல்லச் செல்ல சென்டர் பாதுகாக்கும் அளவிற்கு பிராமணிகளை தயார் செய்ய வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் அதாவது தந்தை நம்மை பிரிந்து வெகுகாலம் கழித்து இப்போதுதான் இந்த பூமிக்கு வந்து நமக்கு காலை வணக்கங்களையும் நமஸ்தேவையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறார் அதனால் நாமும் தந்தையை பிரிந்து வெகுகாலம் கழிந்துவிட்டது இப்போது தந்தைக்கு நாமும் நமஸ்காரங்களையும் அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் இன்றைய தாரணைகளை பார்ப்போம் ஒன்று தந்தையிடம் தனது படிப்பின் புத்திசாலித்தனத்தை அதாவது திறமையை நாம் இப்போது நிரூபித்து காட்ட வேண்டும் பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழிலில் நாம் ஈடுபட வேண்டும் முதலில் தனது முன்னேற்றத்திற்கான சிந்தனையை நாம் செய்ய வேண்டும் இனிமையாக நாம் அனைவரிடத்திலும் பால் பாயாசம் போன்று நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஏதாவது தவறு செய்துவிட்டால் தந்தையிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்டு நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் தந்தை கருணை காண்பிப்பது கிடையாது தந்தையின் நினைவின் மூலம்தான் விகர்மங்களை அளிக்க வேண்டும் நிந்தனை ஏற்படுத்தும் எந்த காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது ஓம் சாந்தி தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் யார் அதாவது இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் யார் நம் தந்தைதான் அவர்தான் தூர தேசத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து புரிய வைக்கின்றார் அவருக்கென்று தன்னுடைய தேசம் இல்லையா அது தந்தையுடைய தேசம் இல்லையா அவர் இப்போது மாற்றானுடைய தேசத்தில் வருவதற்கு அவர் தன்னுடைய தேசத்திலே வருவதில்லை இந்த ராவண ராஜ்யம் மாற்றானுடைய தேசமாகும் இந்த கலியுகம் தூய்மை இழந்த தேசமாகும் இது மாற்றானுடைய தேசம் தந்தையுடைய தேசம் தூய்மையான தேசம் சிவபாபா தன்னுடைய தேசத்திலே வருவதில்லை சிவபாபா சொர்க்கத்தை தான் தூய்மையாக படைத்தார் அவருடைய தூய்மையான படைத்த தேசம் சொர்க்கம் அங்கே அவர் வருவதே இல்லை நல்லது இராவணனுடைய பரதேசம் என்ன அயல்நாடு என்ன மற்றும் தேசம் எது சிவபாபாவுடைய தேசம் எது பரதேசம் எது சிவதேசம் எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு பாபா இந்த மாற்றானுடைய தேசத்தில்தான் வருகின்றார் என்றால் அவருடைய தேசம் எது அவருடைய தேசம் தூய்மையான தேசம் தன்னுடைய தேசத்தை தாபனம் செய்யத்தான் வருகின்றார் தன்னுடைய தேசத்தில் தானாகவே வருகின்றார் ஒரு சிலர் விடையும் சொன்னார்கள் நல்லது இதை பற்றி அனைவருமே சிந்தனை செய்ய வேண்டும் இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இராவணனுடைய பரதேசத்தை சொல்வது மிகவும் சகஜமாகும் ராமராஜ்யத்தில் ஒருபோதும் இராவணன் வருவதே இல்லை பாபா இராவணனுடைய தேசத்தில்தான் இப்போது வரவேண்டியிருக்கின்றது ஏனென்றால் இராவண ராஜ்யத்தை இப்போது மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இது இப்போது யுகமாகும் இறுதி காலமாகும் அவர் சக்தி யுகத்திலே வருவதில்லை இந்த கலியுகத்திலும் அவர் வருவதில்லை இறுதியில் யுகத்தில்தான் இப்போது நம்மை தூய்மையாக்க வந்திருக்கின்றார் எனவே இது ராமரருடைய தேசமாகவும் இருக்கின்றது இராவணனுடையதாகவும் இருக்கின்றது அதாவது இங்கே தூய்மை உள்ளவர்களும் இருக்கின்றார்கள் தூய்மையற்றவர்களும் இருக்கின்றார்கள் தூய்மையற்றவர்கள்தான் தூய்மையை கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பக்கம் ராமனுடையது அந்த பக்கம் ராவணனுடையதாகும் சங்கமம் அல்லவா அதாவது இந்த கலியுகம் இப்போது அந்த பக்கம் போ மாறிட்டோம்னா மீண்டும் புது உலகம் சொர்க்கமாக ராமருடைய உலகம் ஆனால் இப்போது நாம் ராவனுடைய உலகத்திலும் ராமருடைய உலகத்திலும் இடையில் இருக்கின்றோம் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை தங்களை ச சங்கம யுகத்தில் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அந்த பக்கமும் சம்பந்தமில்லை புத்தியின் மூலம் பழைய உலகத்திலிருந்து உறவை நாம் முறித்து கொள்ள வேண்டியிருக்கின்றது இங்கேதான் இருக்கின்றோம் ஆனாலும் இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகின்றது என்பதை நாம் புத்தியின் மூலமாக தெரிந்திருக்கின்றோம் இப்போது நாம் யுகத்தில் இருக்கின்றேன் என்று ஆத்மா சொல்கின்றது பாபா வந்திருக்கின்றார் அவரை நாம் படகோட்டி என்று சொல்கின்றோம் நம்மையெல்லாம் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கூட்டி செல்லும் படகோட்டியாக இப்போது வந்திருக்கின்றார் இப்போது நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் எப்படி யோகத்தின் மூலமாக அதாவது நினைவின் மூலமாக யோகத்திற்காகவும் ஞானம் இருக்கின்றது ஞானம் இருக்கின்றது யோகத்தை பற்றி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று இங்கு புரிய வைக்கப்படுகின்றது இது கூட ஞானம்தான் அல்லவா ஞானம் என்றால் புரிதலாகும் பாபா தான் இப்போது வழி சொல்ல வந்திருக்கின்றார் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு கூறுகின்றார் நான் அந்த ஆத்மாக்கள் தான் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து நடித்து நடித்து தூய்மையை இழந்துவிட்டது பாபா வந்துதான் குழந்தைகளுக்கு விஸ்தாரமாக விவரமாக இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார் இப்போது இந்த ராவண ராஜ்யம் அழிய வேண்டுமல்லவா இங்கே கர்ம பந்தனம்தான் இருக்கின்றது அங்கே கர்ம சம்பந்தமாகும் பந்தனம் என்பது துக்கத்தின் பெயராகும் சம்பந்தம் என்பது சுகத்தின் பெயராகும் அதாவது சம்பந்தம் கலக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில மேரேஜ் அதாவது திருமண நிகழ்ச்சின் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க சம்பந்தம் செய்கிறோம் அதேமாரி இறந்துட்டாலும் சம்பந்தம் செய்வாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன தூய்மையை குறிப்பதாகும் இப்போது கர்ம பந்தனத்தை துறக்க வேண்டும் நாம் இந்த சமயத்தில் பிராமண சம்பந்தத்தில் இருக்கின்றோம் பிறகு தெய்வீக சம்பந்தத்தில் நாம் தூய்மையாக செல்வோம் என்பது புத்தியிலே நமக்கு இருக்கின்றது இந்த ஒரு பிறவிதான் நமக்கு பிராமண சம்பந்தமாகும் பிறகு எட்டு அதாவது சக்தி யுகத்தில் எட்டு பிறவிகளும் மற்றும் திரேதா யுகத்தில் பன்னெண்டு பிறவிகளும் தெய்வீக சம்பந்தத்தில் இருப்போம் ஆக மொத்தம் இருபத்தி ஓரு பிறவிகள் இந்த ஞானம் புத்தியிலே இருக்கின்றது ஆகையினால் கலியுக மோசமான கர்ம பந்தனத்தை நிந்தனை செய்வது போல இருக்கின்றது இந்த உலகத்தின் கர்ம பந்தனத்தில் இப்போது இருக்கக்கூடாது இவை அனைத்துமே அசுர கல் கர்ம பந்தனமாகும் என்ற புத்தி நமக்கு இப்போது கிடைத்துவிட்டது நாமும் கூட ஒரு மறைமுகமாக தான் இருக்கின்றோம் இறைவனுடைய யாத்திரை நினைவு யாத்திரையாகும் நாம் தூய்மையாவதற்காக இறைவனுடைய நினைவிலே காரியங்களை செய்கின்றோம் இந்த பாபா யாத்திரைகளை இப்போது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் பிறகு இந்த கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு நாம் கர்மாதித்த நிலையை ஆகி செல்ல இருக்கின்றோம் இந்த கர்ம பந்தனத்தை இப்போது நாம் துறக்க வேண்டும் துறக்க வேண்டுமென்றால் விட்டுவிட வேண்டும் நாம் இப்போது தூய்மையாக ஆகி சக்கரத்தை புரிந்து கொண்டு சக்கரவர்த்திகளாக ராஜாவாக ஆக வேண்டும் என்று நாம் பாபாவை நினைவு செய்கின்றோம் படித்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஞானத்தை நாம் தினந்தோறும் முரளியை படிக்க வேண்டும் பிறகு அதனுடைய குறிக்கோளும் பலனும் வேண்டுமல்லவா நமக்கு கற்பிக்க கூடியவர் நமக்கு இந்த ஞானத்தை கூறக்கூடியவர் எல்லையற்ற நம்முடைய தந்தை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் எல்லையற்ற தந்தை தான் நமக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்கி நம்மை தூய்மையாக்கி சொர்க்கத்தை படைத்து கொடுத்தார் இது நாடகம் நாடகமாக இருக்கின்றது யாருக்கெல்லாம் கல்பத்திற்கு முன்னால் இந்த படிக்கும் வாய்ப்பு கிடைத்ததோ அவர்களுக்குத்தான் இப்போது மீண்டும் கிடைக்கின்றது அவர்களுக்குத்தான் இப்போது தந்தை படிப்பித்து கொண்டிருக்கின்றார் வந்து கொண்டே இருப்பார்கள் இந்த ஞான மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அனைவரும் சக்தியுகத்திலே வரமாட்டார்கள் மற்றவர்கள் அனைவருமே நம்முடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி சென்று விடுவார்கள் இந்த பக்கம் நரகம் அந்த பக்கம் சொர்க்கம் இந்த படிப்பில் நாம் இங்கே படித்து கொண்டிருக்கின்றோம் பிறகு பலனையும் இங்கேதான் அடைவோம் என்று புரிந்து கொள்கிறார்கள் அதாவது இங்கே நாம் சங்கம் யுகத்தில் படிக்கின்றோம் இதனுடைய பலன் நமக்கு புதிய உலகத்தில்தான் கிடைக்கும் இது புதிய விஷயமாகும் உங்களுக்கு இதனுடைய பலன் அடுத்த பிறவியில்தான் கிடைக்கும் என்று உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டார்கள் இந்த பிறவியில் பலனை அடுத்த பிறவிகளில் அடைவது என்பது யுகத்தில்தான் நடக்கின்றது பாபாவும் சங்கம யுகத்தில்தான் வருகின்றார் நீங்கள் இப்போது புருஷோத்தமர்களாக ஆவதற்காகத்தான் படித்து கொண்டிருக்கின்றீர்கள் பகவானான தந்தைதான் ஞானக்கடல் ஒரே ஒரு முறைதான் வந்து புதிய உலகம் அமரபுரிக்காக இப்போது கற்பிக்கின்றார் இது கலியுகமாகும் இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் தந்தை ஒரு முறைதான் இந்த ஞானத்தை வந்து கூறுகின்றார் மரணலோகமாகும் இது கலியுக மரணலோகம் நாம் இப்போது சக்தியுகத்திற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் நாம் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக ஆவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் இது கலியுகம் மாற்றானுடைய தேசமாகும் இராவணனுடைய தேசமாகும் ஆனால் நம்முடைய ராம ராமராஜ்யம் நம்முடைய தேசமாகும் அந்த நம்முடைய தேசத்தில் பாபா வருவதற்கான அவசியமே இல்லை ஏனென்றால் அங்கு துக்கமே இருக்காது அதனால் நாம் தந்தையை அழைப்பதும் இல்லை அந்த தேசம் குழந்தைகளுக்காகவே படைக்கப்பட்டதாகும் அங்கே சக்தி யுகத்தில் இராவணன் வருவதே இல்லை இந்த ராவணன் மறைந்து விடுகிறான் அங்கு பிறகு துவாபர யுகத்தில்தான் வருவான் எனவே பாபாவும் மறைந்து விடுகின்றார் யுகத்தில் யாருமே அவரை தெரிந்திருக்கவில்லை எனவே ஏன் எப்படி நினைவு செய்வார்கள் சுகத்தினுடைய பலன் முடிவடைகின்றது என்றால் பிறகு இராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது இதனை மாற்றானுடைய தேசம் என்று சொல்லப்படுகின்றது நாம் எல்லோரும் சங்கைமுகத்தில் இப்போது இருக்கின்றோம் நமக்கு வழிகாட்டக்கூடியவர் இறை தந்தை நம்முக்கெல்லாம் தந்தையாக கிடைத்திருக்கின்றார் என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டோம் மற்றபடி அனைவருமே ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரெல்லாம் மிகவும் களைப்படைந்தவர்களாக இருக்கின்றார்களோ யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்னால் போன கல்பத்தில் இந்த வழியை அறிந்து கொண்டிருப்பார்களோ அவர்கள் மீண்டும் இப்போது வந்து கொண்டே இருப்பார்கள் வழிகாட்டிகளாக ஆகி நாம் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் இது ஆன்மீக யாத்திரையாகும் ஆன்மீக யாத்திரை வழியாகும் நேராக நாம் சுகதாமத்திற்கு சென்று விட்டு சென்று விடுகின்றோம் நீங்கள் வழிகாட்டிகள் அதாவது பாண்டவ சம்பிரதாயத்தவர்களாக இருக்கின்றோம் நாம் அனைவரும் பாண்டவர்களாக இருந்து பாண்டவ ராஜ்யம் என்று சொல்ல மாட்டார்கள் பாண்டவர்களின் ராஜ்யமும் இப்போது இல்லை கௌரவர்களின் ராஜ்யமும் இப்போது இல்லை இருவருக்கும் கிரீடம் இல்லை பக்தி மார்க்கத்தில் இருவருக்கும் கிரீடம் கொடுத்து விட்டார்கள் கதைகளை எழுதிவிட்டார்கள் ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்களை மனிதர்கள்தான் எழுதினார்கள் ஒருவேளை கிரீடங்களை கொடுத்தாலும் கூட கௌரவர்களுக்கு கிரீடம் கொடுக்க மாட்டார்கள் பாண்டவர்களுக்கு கூட ஒளி கிரீடத்தை கொடுக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் இப்போது முயற்சியாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள் போக போக தமோ பிரதானமாகி விடுகிறார்கள் அப்போது யாருக்கு கொடுக்க முடியும் ஆகையினால் இந்த அனைத்து அடையாளங்களையும் விஷ்ணுவிற்குத்தான் கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்தான் தூய்மையாக இருக்கின்றார் அவர்தான் சக்தியுகத்தில் அனைவரும் தூய்மையாகவும் சம்பூர்ண நிர்விகாரிகளாகவும் சக்தியுகத்தில் இருக்கின்றார்கள் தூய்மையின் ஒளிகிரீடமாகும் இந்த சமயத்தில் யாருமே தூய்மையாக இல்லை நாங்கள் தூய்மையாக இருக்கின்றோம் என்று சன்னியாசிகள் சொல்லிக் கொள்கின்றார்கள் சாது சன்னியாசிகள் சாமியார்கள் நாங்கள் துறவரம் மேற்கொண்டு விட்டோம் நாம் நாங்கள் தூய்மையாக இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் உலகம் தூய்மையாக இல்லை இப்போது உலகம் தூய்மையாக இல்லையே எப்படி தூய்மையானவர்கள் இருக்க முடியும் இருந்தாலும் பிறவி என்னவோ விகார உலகத்தில்தானே இருக்கிறார்கள் இது இராவணனுடைய தூய்மையற்ற உலகமாகும் சக்தி யுகம்தான் புதிய உலகத்தை தான் தூய்மையான ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்றது இப்போது குழந்தைகளாகிய உங்களை தந்தை தோட்டக்காரராக இருந்து இந்த முள்காட்டிலிருந்து நம்மையெல்லாம் மலர்களாக மாற்றி கொண்டிருக்கின்றார் தந்தை தான் நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குபவராகவும் இருக்கின்றார் நம்மை படகோட்டியாக வந்து அந்த கரைக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றார் தோட்டக்காரராகவும் இருக்கின்றார் தோட்டக்காரர் முட்கள் நிறைந்த காட்டில்தான் வருகின்றார் முட்கள் நிறைந்த இந்த காட்டில்தான் தந்தை வந்து நம்மை தூய்மையாக்குகின்றார் நம்முடைய தளபதி ஒரே ஒருவராவார் யாதவர்களின் தலைமை தளபதி என்று சங்கரரை சொல்லலாமா சொல்ல போனால் அவர் ஒன்றும் விநாசத்தை செய்விப்பது கிடையாது நேரம் வரும்போது சண்டை நடக்கின்றது சங்கரருடைய தூண்டுதலின் மூலம் ஏவுகணைகள் போன்றவைகள் இப்போது உருவாகி கொண்டிருக்கின்றது என்றும் சொல்கின்றார்கள் இந்த கதைகள் அனைத்துமே அமர்ந்து உருவாக்கியுள்ளார்கள் பழைய உலகம் கண்டிப்பாக அழிய வேண்டும் கட்டிடம் பழையதாக ஆகிறது என்றால் அதை இடித்து விடுகிறார்கள் அது விழுந்து விடுகின்றது மனிதர்களும் இறந்து விடுகிறார்கள் பழைய கட்டிடத்தில் சிலர் மாட்டிக்கொள்கிறார்கள் அதாவது காலங்களில் பழைய கட்டிடங்கள் விழும்போது நிறைய பேர் இறந்து விடுகிறார்கள் மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள் இது கூட பழைய உலகம் இப்போது அழிய வேண்டும் இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாக புதைந்துவிடும் இறந்து விடுவார்கள் சிலர் நீரினால் மூழ்கியும் இறப்பார்கள் சிலர் குண்டுகள் வாயு விச குண்டுகள் போன்றவற்றால் அதிர்ச்சியிலும் இறப்பார்கள் அணுகுண்டுகள் போன்ற விஷவாயுக்கள் கூட மக்கள் அனைவரையும் அழிக்க இருக்கின்றது குழந்தைகளுடைய புத்தியில் இப்போது விநாசம் ஆக வேண்டும் என்பது இருக்கின்றது எல்லோ மக்களும் கூறுகிறார்கள் உலகம் இப்போது அழிய போகின்றது என்று எப்போது அழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கலியுகம் முடிய அதாவது கலியுகம் முடிந்து சக்தியுகத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக நடக்க வேண்டும் பிறகு அரை கல்பத்திற்கு அதாவது சக்தியுகம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் இந்த முழு கழுப்பம் ஐந்தாயிரம் வருடமாகும் அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களில் சண்டை சச்சரவுகள் நடப்பதே இல்லை அங்கு தூய்மையே அமைதியே இருக்கின்றது இப்போது முயற்சி செய்ய வைக்க வந்துள்ளவர் நம்முடைய தந்தையாவார் இது கடைசி வாய்ப்பாகும் காலம் கடத்தினீர்கள் என்றால் திடீரென திடீரென பூகம்பங்கள் போர்கள் ஏற்பட்டு இறந்து விடுவீர்கள் ஞானத்தை தாரணை செய்ய முடியாமல் போய்விடும் மரணம் முன்னாலே நிற்கின்றது நமக்கு எப்போது இறப்பு வரும் என்று சொல்ல முடியாது கொரோனா ரூபத்தில் நோய் நொடி ரூபத்தில் போது வந்து கொண்டிருக்கின்றது சிலர் அமர்ந்திருக்கும் போதே மனிதர்கள் திடீரென இறந்து விடுகிறார்கள் இறப்பதற்கு முன்னால் நாம் தந்தையின் நினைவு யாத்திரை மூலம் பாவங்களை அழித்து தூய்மையாகிவிட வேண்டும் இப்போது குழந்தைகளாகிய நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்ல இருக்கின்றோம் ஆகையினால் பாபா இப்போது இறைத்தந்தை தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே வீட்டை நினைவு செய்யுங்கள் அதன் மூலமாக கடைசி நேரத்தில் உங்களுடைய புத்தி தூய்மையாக இருக்கும் அப்படி நிலை உருவாகிவிட்டால் நீங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் ஆனால் வீட்டை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவம் அழியாது அதனால் இறை பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் அவளுடைய அவருடைய தூய்மை குணத்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் மேலும் நீங்கள் தங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் ஆகையினால் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் முழு நாளும் நான் என்ன செய்தேன் என்று தங்களுடைய சார்ட் கணக்கு வழக்குகளை எழுதி வையுங்கள் என்றால் தெரியும் ஐந்திலிருந்து ஆறு வயதிலிருந்து தங்களுடைய வாய் வாழ்க்கையிலே என்னென்ன நாம் செய்தோம் என்பது கூட நமக்கு நினைவில் இருக்கின்றது எல்லா நேரங்களிலும் எழுத வேண்டி இருக்கின்றது என்பதும் இல்லை இடையில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்தேன் கடைசியில் வாடிய வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாதபோது அதாவது கடை நடத்துவார்கள் நம் வேலை ஓய்வாக இருக்கும்போது இந்த கணக்கு வழக்குகளை நாம் எழுதி வைக்க வேண்டும் நாம் நினைவில் அமர்ந்திருந்தேன் என்பது கவனத்தில் இருக்கின்றது உள்ளுக்குள் குறிப்பும் இருக்கின்றது ஒருவேளை எழுத ஒருவேளை எழுத விரும்புகிறீர்கள் என்றால் பிறகு டைரி வைக்க வேண்டியிருக்கும் முக்கியமான விஷயமே இதுதான் ஆகும் நாம் எவ்வாறு தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானவர்களாக அதாவது தமோ பிரதான குணத்திலிருந்து சதோ பிரதான குணமாக ஆவது தூய்மையான உலகத்திற்கு எஜமானனாக எப்படியாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாக ஆவது பாபா வந்துதான் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் பாபாதான் நம்முடைய தந்தை இறைவன்தான் ஞான இருக்கின்றார் பாபா நாங்கள் உங்களுடையவர்கள் என்று இப்போது நீங்கள் கூறுகின்றீர்கள் எப்போதுமே தங்களுடையவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் மறந்துவிட்டு தேக அபிமானிகளாக ஆகிவிட்டோம் இப்போது நீங்கள் கூறி எங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டீர்கள் என்னும் போது நாங்கள் மீண்டும் ஆத்மா அபிமானிகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் சக்தி யுகத்தில் நாங்கள் ஆத்மா அபிமானிகளாகத்தான் இருந்தோம் மகிழ்ச்சியாக குசியோடு ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொரு சரீரத்தை எடுத்து நாம் நடித்து கொண்டிருந்தோம் துக்கம் அங்கே இல்லை உடலை விடும்போதும் மகிழ்ச்சியாகத்தான் உடலை விட்டோம் என்னும் குழந்தைகளாகிய நாம் இவை அனைத்தையும் தாரணை செய்து பிறகு அடுத்தவர்களுக்கு புரிய வைப்பதற்கு தகுதியானவர்களாக ஆசிரியர்களாக ஆக வேண்டும் அப்போதுதான் நிறைய பேருக்கு நாம் நன்மையை செய்ய முடியும் இந்த நாடகத்தின்படி வரிசை முயற்சிகளின்படி சேவாதாரிகளாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்பதை பாபா இப்போது தெரிந்திருக்கின்றார் நல்லது யாருக்காவது மரம் அதாவது கற்பவிருச்சம் மரம் போன்றவற்றை புரிய வைக்க முடியாது என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் தாங்கள் ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்வது சுலபமானதுதானே இது முற்றிலும் சகஜமான விஷயமாகும் இந்த பாபா தான் இப்போது நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் அழிந்துவிடும் என்று தந்தைதான் கூறுகின்றார் இதை பிராமணர்களாகிய நம்மை தவிர வேறு எந்த சாதாரண மனிதனும் இப்படி தூய்மையை பற்றி சொல்ல முடியாது வேறு யாருமே ஆத்மாவையோ பரமாத்மாவான தந்தையையோ யாருமே தெரிந்திருக்கவில்லை ஒவ்வொரு தர்மத்திலும் ஒவ்வொரு வழியை கூறுகின்றார்கள் அப்படியே சொல்லிவிட்டீர்கள் என்றாலும் கூட யாருக்கும் அவர்களுக்கு ஞானம் இருக்காது அவர்களுக்கு அன்பும் தைக்காது பகவானுடைய ரோபத் பகவானுடைய ரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அனைவரும் நாடகத்தின் நடிகர்கள் ஆவார்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் சரீரத்தோடு நடிப்பெடுத்து நடித்து கொண்டிருக்கின்றது ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு வேறொரு சரீரத்தை எடுத்து நடிப்பை மீண்டும் நடிக்கின்றது அந்த நடிகர்கள் அதாவது இந்த சினிமாக்களில் மேடை நாடக நடிகர்கள் ஆடையை மாற்றி மாற்றி விதவிதமான அலங்காரங்கள் செய்து நடிப்பை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் நாம் இந்த மனிதர்கள் ஆத்மாக்களாகிய நாம் இப்போது இந்த உடல் என்ற சரீரத்தை மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் அவர்கள் ஆண் அல்லது பெண் உடையை அல்ப காலத்திற்காக அணுகின்றார்கள் ஆனால் இங்கே நாம் ஆண் உடலையே உடையாக எடுத்து நடித்து முழு ஆயுளும் ஆணாகவே நாம் இப்போது இருக்கின்றோம் அது எல்லைக்குட்பட்ட நாடகமாகும் ஆனால் நாம் நடிக்கும் இந்த நாடகம் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும் முதன்மையான முக்கியமான விஷயம் என்று இதனைத்தான் பாபா கூறுகின்றார் நாடகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தந்தையை நினைவு செய்வதனால் யோகம் என்ற வார்த்தையை கூட பயன்பாட்டில் கொன்று வராதீர்கள் ஏனென்றால் அநேக விதமான யோகங்களை யோகாசன பயிற்சிகளை இந்த உலகத்தில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையதாகும் இப்போது பாபா கூறுவது என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் வீட்டையும் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் என்று சிவபாபா இந்த பிரம்மா பாபாவுக்குள் இருந்து பரமாத்மாவாக நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் இந்த பிரம்மாவுக்குள் இருந்து இந்த படிப்பினை நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் பாபாவை நினைவு செய்து செய்து நாம் இப்போது தூய்மையாகி கொண்டிருக்கின்றோம் பிறகு தூய்மையான ஆத்மாவாக நாம் மாறி பறக்கும் எந்த அளவிற்கு நாம் நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் பறக்கும் கலையை அனுபவம் செய்ய விட அவர்கள் உதேந்த பதவியையும் அடைவார்கள் நினைவில்தான் நிறைய தடைகளும் நமக்கு வருகின்றது தூய்மையாக ஆகவில்லை என்றால் நாம் பிறகு தர்மராஜபுரியில் நமக்கு தண்டனைகளும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் நமக்கு மரியாதையும் குறைந்து போகும் பதவியும் நமக்கு கீழானதாக கிடைத்துவிடும் கடைசியில் அனைத்தும் காட்சியாக அனைவருக்கும் தெரியும் ஆனால் எதுவும் அந்த நேரத்தில் செய்ய முடியாது ஞானத்தை படிக்க முடியாது இப்போதே காலம் கிடைத்திருக்கின்றது இந்த காலத்தை வீணாக்காதீர்கள் புத்தியிலே பதிய வையுங்கள் இவ்வளவு புரிய வைத்தும் நினைவு செய்யவில்லை என்றால் பாவம் அப்படியே இருந்துவிட்டது இப்போது தண்டனையை அனுபவியுங்கள் என்று காட்சிகள் கடைசி காலங்களில் தெரியும் இந்த சமயத்தில் படிப்பதற்கு நேரம் இருப்பதில்லை நான் என்ன செய்துவிட்டேன் என்று வருத்தப்படுவீர்கள் நேரத்தை ஏன் வீணடித்தேன் என்று துன்பப்படுவீர்கள் ஆனாலும் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் ஏதாவது நடக்குமா என்ன தேர்ச்சி பெறாமல் போய்விட்டீர்கள் மீண்டும் படிப்பதற்கான விஷயமில்லை அந்த படிப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் ஆனால் இந்த கலியுக படிப்பில் ஃபெயிலாகிவிட்டார்கள் என்றால் மீண்டும் படித்து பாஸ் செய்கிறார்கள் ஆனால் இந்த தெய்வீக படிப்பில் இந்த படிப்பு முடிந்துவிடும் கடைசி நேரத்தில் அதாவது வருத்தப்பட வேண்டியிருக்கும் பச்சா பட இருப்பதற்காக பாபாவை வழியை கேளுங்கள் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே நல்ல விதத்தில் படித்து கொள்ளுங்கள் புறங்கூறுவதில் தங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் இல்லையென்றால் அதிகமாக பச்சாதபப்பட வேண்டியிருக்கும் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்று தந்தை கூறுகின்றார் மாயை அதிகமாக தலைகீழான காரியங்களை இப்போது செய்ய வைத்து விடுகிறது ஒருபோதும் திருடியிருக்க மாட்டார்கள் ஆனாலும் அதையே செய்ய வைத்து விடுகின்றது திருடர்கள் பிறக்கும்போதே திருடராக பிறப்பதில்லை காலம்தான் அவர்களை திருட வைக்கின்றது அவர்கள் தூய்மையாக இருந்தால் திருட வேண்டிய காலம் நேரம் ஏற்படாது அதனால் மாயை நம்மை ஏமாற்றி விட்டது என்று கடைசியில் நினைவுக்கு வரும் இந்த பொருளை எடுத்துக்கொள்ளலாமா என்று முதலில் மனதில் எண்ணம் வருகின்றது பிறகு இது சரி அல்லது தவறு என்று புத்தியில் இப்போது கிடைத்திருக்கின்றது இந்த பொருளை எடுத்தேன் என்றால் தவறாகும் இந்த பொருளை நாம் எடுக்கவில்லை என்றால் சரியாகும் இப்போது என்ன செய்ய வேண்டும் தூய்மையாக இருப்பது நல்லது தூய்மையாக இருப்பதுதான் மிகவும் நல்லதாகும் சேர்க்கையில் அதாவது சங்கத்தில் வந்து தளர்ந்து விடக்கூடாது நாம் சகோதர சகோதரிகள் என்ற எண்ணத்தில் நாம் ஏன் பெயர் ரூபத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே சகோதர ஆத்மாக்கள் தான் தேக அபிமானத்தால் வரக்கூடாது இந்த உடல் எடுத்து நடிப்பது ஒரு நடிப்பு கலையாகும் ஆனால் மாயை மிகவும் பலசாலியாகும் மாயை தவறான செயலை செய்ய வைக்கப்பதற்காக தூண்டுகின்றது மாயைதான் நம்மை தீயவர்களாக மாற்றுகின்றது எண்ணத்தை கொண்டு வருகின்றது நம் மனதில் தவறான காரியங்களை செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார் சண்டை நடக்கிறது தோற்றுவிட்டால் நல்ல புத்தியை விட்டுவிட்டீர்கள் என்று அர்த்தம் அதாவது கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக நாம் ஆக வேண்டும் இது நல்லதிலும் நல்ல காரியமாகும் அதாவது இந்த கலியுகத்தில் யாருமே கண் இந்த அகக்கண்ணில் இருந்தும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வழிகாட்டும் ஊன்றுகோலாக இருந்து நாம் அவர்களுக்கு இந்த தூய்மையான ஞானத்தை சொல்ல வேண்டும் அனைவரையும் தூய்மையாக்கும் சேவையை செய்ய வேண்டும் சரீர நிர்வாகத்திற்காக நேரம் இருக்கவே இருக்கின்றது இரவு உறங்கவும் வேண்டும் ஆத்மா களப்படைந்து விடுகிறது என்றால் பிறகு உறங்கி விடுகிறது சரீரமும் உறங்கி விடுகிறது எனவே சரீர நிர்வாகத்திற்காக ஓய்வெடுப்பதற்கும் நேரம் இருக்கின்றது மீதி நேரம் என்னுடைய சேவையிலே நீங்கள் ஈடுபடுத்துங்கள் நினைவனுடைய சாற்று வையுங்கள் எழுதவும் செய்கின்றார்கள் பிறகு போக போக தோற்று விடுகிறார்கள் பாபாவை நினைவு செய்வதில்லை சேவையையும் செய்வதில்லை என்றால் தவறான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி